இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே கள்ளக்காதல் காரணமாக மனைவியை கட்டிட மேஸ்திரி ஒருவர் வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த ஜகுந்தம் அருகே உள்ள வெப்பாளம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவருக்கு வயது 31. கட்டிட மேஸ்திரியான இவருக்கு திருமணமாகி 28 வயதான கஸ்தூரி என்கின்ற மனைவியும் மற்றும் அரசு என்கிற 8 வயது மகனும் தமிழ் என்கின்ற 5 வயது மகனும் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். கோவிந்தராஜனுடைய பெற்றோர்கள் கிட்டம்பட்டியில் வசித்து வருகின்றனர். அவர்களுடன் கோவிந்தராஜனுடைய தம்பி சின்னசாமியும் வசித்து வருகிறார். கோவிந்தராஜின் மனைவி கஸ்தூரிக்கும் அவருடைய கொழுந்தனுமான சின்னசாமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது. இதனை கண்ட கோவிந்தராஜ் அவருடைய மனைவி கஸ்தூரியை பல தடவை கண்டித்ததாக தெரிகிறது. ஆனாலும் அதனையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாத கஸ்தூரி மீண்டும் சின்னசாமியுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நேற்று இரவு மீண்டும் கோவிந்தராஜுக்கும் கஸ்தூரிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த கோவிந்தராஜ் வீட்டிலிருந்து அருவாளை எடுத்து கஸ்தூரியை சரமாரியாக வெட்டினார். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக இறந்தார். அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர். அப்போது கஸ்தூரி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து அக்கம்பக்கத்தினர் பர்கூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே போலீசார் அங்கு விரைந்து வந்து கஸ்தூரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். தன்னுடைய மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த கோவிந்தராஜ் போலீசாரிடம் சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரித்தனர். அப்போது அவர் போலீசாரிடம் சொன்னது என்னவென்றால், தன்னுடைய மனைவி கஸ்தூரிக்கும் தம்பி சின்னசாமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இது குறித்து நான் பல தடவை என்னுடைய மனைவியை கண்டித்தேன். அப்போது என்னுடைய மனைவி, நான் அப்படித்தான் அவனோடு போவேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் என்று சொல்லிவிட்டாள். இதில் ஆத்திரமடைந்த நான் வீட்டிலிருந்து அருவாளை எடுத்து கஸ்தூரியை சரமாரியாக வெட்டினேன். இதில் அவள் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தாள். என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற என்னுடைய தம்பி சின்னசாமி இருப்பான் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவனாலேயே என்னுடைய குடும்பம் சிதைந்துவிட்டது. தற்போது நான் கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றால் தவித்து நிற்கும் என்னுடைய குழந்தைகளை இனி யார் காப்பாற்றுவார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கள்ளக்காதல் காரணமாக மனைவியை கட்டிட மேஸ்திரி வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.